ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு நேரம் கொடுத்து உங்களை அழைச்சி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதுக்கான நேரமே நாங்கள் கொடுக்கல. இந்த வருஷம் ரொம்ப லாஸ்ட் மினிட்டாக இருந்து இந்த வாரதா புயல் பல்வேறு காரணங்கள்னால லாஸ்ட் மினிட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த சென்னையில் திருவையார் ப்ரெஸ் மீட்டை நாங்கள் வந்து பத்திரிகையாளர் மூலமாக கொண்டு போகும்போது நிறைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு போய் சேரும் அப்படின்றதால தவிர்க்காமல் நடத்தணும் அப்படின்றக்காக இந்த ப்ரெஸ் மீட்டை அரங்கத்திலேயே வச்சா நல்லா இருக்குமே. என்னென்ன சிரமங்களுக்கிடையே இந்த விழா நடக்குது, ஒரு கோவில் கும்பாபிஷேகம் எப்படி அது நிறுத்தப்படாமல் நடத்தப்பட வேண்டும் என்று கோவிலில் இருக்க நிர்வாகிகள் அரங்காவலர்கள்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி நாங்களும் சென்னையில் திருவையார் என்ற இந்த ஒரு சங்கீத வைபவத்தை ஒரு வருஷமும் விடாமல் இறைவன் அருளால் நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனால் நிறைய சிரமங்கள் இருந்தாலும் நாங்கள் இதை கலைஞர்கள், பணியாளர்கள், தொழிலாளர்கள், அப்புறம் ஆர்டிஸ்டுக்கோட கோஆர்டினேட்டர்ஸ், செட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நாங்கள் இதை சிரமம் பாராமல் நடத்துகிறோம். ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் அடித்த இன்விடேஷனை கூட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியல. இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு டைம் இல்லை, இன்விடேஷன் அடிக்கிற ப்ரெஸ்ஸில் கரண்ட் இல்லை. அந்த ப்ரெஸ்ஸில் போயிட்டு நாங்கள் வந்து ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு போய் ரெண்டு ஜென்ரேட்டர் வச்சு ரெண்டு ப்ரெஸ்ஸில் வச்சு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 70 hours கண்டினியூஸாக ப்ரெஸ்ஸில் எல்லாம் டிக்கெட்லாம் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஒர்க்கர்ஸ்லாம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட்ல இதை பிளான் பண்ணி நடத்திட்டுருக்கோம். இந்த வருஷம் மட்டும் இவ்வளோ சிரமம் ஆயிடுச்சு. போன வருஷம் பெரிய வெள்ளம் வந்து காமராஜ் அரங்கத்தில் எல்லாம் ஸ்டேஜ்லாம் கூட தண்ணி வந்துச்சு, 5 rows வரைக்கும் தண்ணி இருந்தது. அப்போ கூட நாங்கள் அதெல்லாம் வெளியேற்றி நடத்தினோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே வந்து கூரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 square feet ஒரு சைடு, ஒரு சைடு வந்து 2000 square feet கூரை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வெளியில் வந்து காமராஜ் அரங்கத்தில் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இதுக்கு உடனடியாக ஆடிட்டோரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஜென் செட்லாம் க்ளோஸ்டு, அப்புறம் ஏசிலாம் க்ளோஸ்டு, எதுவுமே இப்போ வேலை செய்யலை. வெளியிலேருந்து 75 tons ஏசி வந்து அவங்க டெம்பரவரியாக இந்த விழாவுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க காமராஜர் அரங்க நிர்வாகிகள். அவங்க அந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் நாங்கள் வந்து முந்தின நாள் நைட்டு தான் ப்ரெஸ் மீட் வச்சு ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல நிக்கில் சார் அவரோட டீம்லாம் சேர்ந்து நைட்டு 1 o'clock பிளான் பண்ணி நேற்று அழைப்பு அனுப்பி இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. அதில் கூட டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்த ப்ரெஸ் பீப்புளெலாம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை ஒரு 1 hour காக்க வச்சிட்டோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மீடியா டீம் சென்னையில் திருவையாறு அண்ட் அதர் டேலண்டட் ஆர்டிஸ்ட், ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் டுடே. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. சென்னையில் திருவையாறு ஒரு மயக்கமான சொல், மந்திரமான சொல்லுன்னு தான் சொல்லணும். சென்னையே மியூசிக் சீசனில் அழகாக இருக்கிற ஒரு சமயத்தில் சென்னையில் அதுக்கு இன்னும் அழகு சேர்க்கறது ராம் லக்ஷ்மண் அவர்கள். ராம பானம் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் திருவையாறு சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இந்த ஒரு அழகான அற்புதமான மியூசிக் ஃபெஸ்டிவலில் இந்த சென்னையில் திருவையாறில் நானும் ஒரு ஸ்மால் பார்ட் வகிக்கிறேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ட்ரூலி வெரி ஃபார்ச்சுனேட். ஒவ்வொரு வருஷமும் நான் தீம் பேஸ்ட் கான்செர்ட் பாடிட்டு வரேன். லாஸ்ட் இயர் பெருமாள் பெருமையை பற்றி பாடினேன். இந்த வருஷம் காஞ்சி மகா சுவாமிகளோட பெருமையை பாட போகிறேன். கான்செர்ட் டைட்டில் ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. ஐ எம் ரியலி வெரி பிளெஸ்ட் டு பி சிங்கிங் ஆன் மகா சுவாமிகள். தேங்க்யூ அகெயின் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு டீம் சென்னையில் திருவையார் ஃபார் ஏ சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் ஃபெஸ்டிவல். நன்றி, வணக்கம். இவ்வளோ பிரம்மாண்டமான விதத்தில் பப்ளிசிட்டி அண்ட் பிரம்மாண்டமான விதத்தில் ஒரு மேடை, பிரம்மாண்ட அரங்கம், இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு சீசன் 1 பயனியாஸாக இந்த மாதிரி ஒரு புது கலரில் கொண்டு வந்தாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 12 seasons நடந்துட்டுருக்கு. இந்த 12th season கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையாக. முதல் சீசன்லேருந்து இந்த 12 வருஷம் தொடர்ந்து நான் பாடியிருக்கேன் அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம். இந்த சீசனில் இருக்கும் புதுமையான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு பெரிய வகையில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மீடியா அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே வந்து பெரிய வகையில் சென்னையில் திருவையாருக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கலைஞர்கள் சார்பாகவும் சென்னையில் திருவையாறு டீம் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய அரங்கத்தில் ஒரு
ஒரு ரெண்டு மூணு நாள் ப்ரோக்ராம் நடத்துறது, ஒரு நாள் ப்ரோக்ராம் நடத்துறதே வந்து சாமானியமான விஷயம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல், அதுவும் ஃபீச்சரிங் சோ மெனி வேர்ல்ட் ரெனவுண்ட் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியும். நானும் அதை உறுதிப்படுத்துகிறேன். இந்த ஃபெஸ்டிவலில் டிசம்பர் 20ஆம் தேதி மாலை 4:45 என்னோட இசை கச்சேரி நடைபெறும். கண்டிப்பாக எல்லா கச்சேரிகளுக்கும் உங்களோட சப்போர்ட் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும். தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ப்ரெஸ், தேங்க்ஸ் டு லக்ஷ்மணஸ்ருதி டீம், தேங்க்ஸ் டு த ஹோல் சென்னையில் திருவையாறு டீம், தேங்க்ஸ் டு ஜி தமிழ், தேங்க்யூ. ஒரு டைமில் எனக்கு என்ன பெருமைன்னா, மிமிக்ரியில் இந்த வாய்ஸ் கல்ச்சர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னை ஒரு பெரிய ஒரு பெண்மணி என்னை அணுகி, இந்த வாய்ஸ் கல்ச்சரில் என்னென்னலாம் விதவிதமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படின்னு என்னை வந்து கேட்டாங்க. அம்மா, இசைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் மிமிக்ரி நுணுக்கங்கள், ஒரு தொண்டையிலேருந்து எந்த மாதிரியான வாய்ஸஸ் எல்லாம் வருது, இந்த சுவாச மண்டலத்திலேருந்து வெளிவருகின்ற இந்த ஒலியில் எப்படி ஒலி கற்றைகள் ஒலி அலைகள் வருதுங்கிற அது வரைக்கும் தான் தெரியும். ஸ்வரத்துக்கும் ஸ்ருதிக்கும் ஜதிக்கும் எனக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னேன். அது எனக்கு தேவையில்லை தம்பி, நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அந்த ஒலி கற்றை அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு. ஒரு இசை மேதையால் மட்டும்தான் எல்லா ஏரியாவை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நிரூபித்தவர் தான் அருணாசாயரம் அம்மா அவர்கள். என் வீட்டில் வந்து 5 நாள் உட்கார்ந்து, நீ தொண்டை எப்படி அசைக்கிற, அது என்ன ஃப்ரீக்வன்சி நோட்ஸ், அது என்ன பேஸ் மாடுலேஷன் அப்படின்னாங்க. இவங்க கேட்குற கேள்வியே எனக்கு நோட்ஸ் எழுத வச்சது. 25 விதமான ஒலி அலைகளை கண்டுபிடிக்க வச்சு அதுதான் இன்னைக்கு மிமிக்ரி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அருணம்மா தான் காரணம். அப்போ அவங்களோட பேசுவேன், உள்ளேருந்து வர்றதுல 3 ஒலி, பொய்யான பெண் குரல்னு ஒன்று இருக்கும் மிமிக்ரியில், அதை சொன்னவன் லக்ஷ்மணன் தான், அதுதான் ஃபால்ஸ் ஃபீமேல் வாய்ஸ், ஷார்ப் நோட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம், ஹலோ நல்லா இருக்கீங்களா, அது உள்ளிருந்து பொய்யான ஆண் குரல் வரும், அது பேஸ்னு சொல்லுவோம், ஹலோ நல்லா இருக்கீங்களா, அது இது பார்த்தீங்கன்னா அந்த வோக்கல் கார்டு லைட்டாக பட்டதுன்னா ஹலோ, அழுத்தி பண்ணுச்சுன்னா ஹலோ, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஹலோ ஹஸ்கின்னு ஒன்று இருக்கு. இது மூணுத்துலேருந்து பிரித்து பிரித்து எடுக்கிறது தான் ஹெலிகாப்டராக மாறுச்சு. ஹெலிகாப்டர்னா எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆக்சுவலாக எங்கேருந்து கொண்டு வரோன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ரொம்ப சளி பிடிச்சிருச்சுன்னா அதை வெளியே அனுப்புறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான் மேட்டர். இது எங்கேருந்து கொண்டு வரணும்னா அடி வயிற்றுலேருந்து கொண்டு வரணும். இதை கொண்டு வரணும்னா எங்களுக்கு லங்ஸ் நல்லா இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நானும் லக்ஷ்மணனும் சிகரெட்டை தொட்டதே கிடையாது. ஆகையினால் என் நண்பர்களே, இந்த மேடையில் இருக்கிற அத்தனை இசைக்கலைஞர்களும் தங்கள் உடல் உறுப்புகளை நண்பனாக நேசிப்பார். இவர்களுக்கு நோய் வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையினால் இந்த 8 நாட்கள் நடக்கப் போகின்ற இந்த திருவிழா, சென்னையில் திருவிழா, இந்த திருவையாறு ஒரு இசையினுடைய வடிவம், முழு வடிவம் பெறுவதற்காக என் நண்பன் நடத்துகின்றான். தோல்வி அடைந்து விடக்கூடாது. இதனுடைய வெற்றி தொடர்ந்து கொண்டே இருந்தால்தான் இந்தியாவினுடைய அந்த கலாச்சாரம் கலை உலகத்துக்கு நாம் தெரிவிக்க முடியும். தாமு மிக அழகாக பேசினார். ஒரு முறையில் ஒரு விதத்தில் அவரும் எனக்கு ஒரு குரு. அந்த 5 நாட்கள் அவருடன் நான் பல நுணுக்கங்களை தெரிந்து கொண்டது எனக்கு ரொம்பவும் என்னுடைய வளர்ச்சியில் ஒரு பெரிய உத்வேகம் ஏற்பட்டது. அதனால் மிக்க நன்றி. ஜி டிவி இந்த மாதிரி கிளாசிக்கல் ஆர்ட்ஸை வந்து கிளாசிக்கல் மியூசிக்கை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா இன்றைக்கி கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் கிளாசிக்கல் மியூசிக்குங்கிறது என்ன தான் நீங்கள் சொன்னாலும், நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டெண்டிங் கிளாசிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஜென்ரல் பப்ளிக் ரொம்ப கம்மி தான். இன்னும் அது நிறையா வளர்ச்சி அடையணும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம பாரத தேசத்தில் இப்போ தான் பாரதி திருவிழாவில் இருந்து பங்கெடுத்து கொண்டு அங்கேருந்து இங்கே வரேன். பாரத திருநாடு, பாரத நாடுங்கும்போது அதனுடைய பண்பாடு தான் முதல்ல உலகத்தில் ஃபஸ்ட்டு எல்லாரும் சிந்திக்கிறது வந்து இந்த தேசத்தினுடைய பண்பாடு தான். இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம், சங்கீதம், நாட்டியம், பேச்சு வன்மை,
பாஷை இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகத்தில் வருது. அதனால் அதை நம்ம மேன்மேலும் அதை வளர்க்கும் போது நம்மளே நம்மளுடைய பாரத தேசத்தை வளர்க்குறோம், நம்மளுடைய தேசபக்தியை வளர்த்துக்கிறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை வளர்க்குறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கேன், உங்களுக்கு பெரிய நன்றி. மக்களுக்கு உற்சாகத்தை ஊட்டும் ஒரு பெரிய பொறுப்பு இசைக்கலைஞர்களுக்கு இருக்குது, இந்த அமைப்பாளர்களுக்கும் இருக்குது. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த சென்னையில் திருவையாருக்கு வந்து லக்ஷ்மண் சுத்தி ராம் லயம்னு சொல்லுவேன். அது மாதிரி அவங்க ரொம்ப சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லா இசைக்கலைஞர்கள் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த லக்ஷ்மண் ஸ்ருதி உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த தடவை தீமேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ராமரச அனுபவம் ராமரை பற்றி பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். நன்றி. சென்னையில் திருவையாறுல நான் பண்ணுறதுக்கு இருக்கேன். சந்த் பிரவாஹ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஸ்ரீமதி சவிதா ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரீமதி வசுதா ரவி அவர்களோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு இருக்கோம். இந்த சந்த் பிரவாஹ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து செயின்ட் கம்போசர்ஸ் ஆஃப் இந்தியா அவால் ஃபீச்சர் பண்ணுறது. அவர்களுடைய பாடல்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில வளராறுகள் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் இந்த சந்த் பிரவாஹ் அப்படிங்கிறது. 20ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால 11 மணிக்கு காமராஜர் அரங்கமில் நடக்க இருக்குது. எல்லாரும் திரளாக வந்து அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எப்பொழுது சென்னையில் திருவையார் வரும் என்று ரசிகர்கள் அவருடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. இதில் கலந்து கொண்டு நாங்களும் இதில் கலந்துக்க போகிறோம், இதில் பாட போகிறோம், இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கு கலைஞர்கள் சார்பாக மிக பெருமை. இந்த நிகழ்ச்சியை வருடா வருடம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் லக்ஷ்மணஸ்ரீக்கு நமக்கு எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே கைமாறு, நீங்கள் எல்லோரும் நேராக வந்து இந்த கச்சேரியெல்லாம் கேட்டு இதை நீங்கள் ஆதரவு செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.